ஒரு சமயம் தோற்றுவோம் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து துருவ் சோரல் மற்றும் குல்தீப் யாதவோட நாக்னால இந்திய அணியால கம்பேக் கொடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ரவிச்சரன் அஸ்வினோட எக்ஸலண்டான போலிங் காரணமாக இந்த பர்டிகுலர் மேட்சை இந்தியன் அணி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். இங்கிலாந்து டீம் டாஸ் வின் பண்ணி பாத்தீங்கன்னா பேட்டிங்க சூஸ் பண்ணாங்க. ஜோ ரூட் பாத்தீங்கன்னா திருப்பியும் ஃபார்முக்கு வந்திருக்காரு. 122 ரன்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அவர் அடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே இந்திய அணி பாத்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருந்தாங்க. பட் பென் ஃபோக்ஸ் மற்றும் ஜோ ரூட்டோட பார்ட்னர்ஷிப் காரணமாக பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணினால 353 ரன்ஸ் அடிக்க முடிஞ்சது. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன். பட் ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. கடைசி சில பேட்ஸ்மென்ஸ் ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாரு. பட் பிக் ஆஃப் த லாட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் தான். ஃபர்ஸ்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் ரொம்பவே நல்லா பவுலிங் போட்டாரு. கிட்டத்தட்ட 3 விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா அவர் எடுத்திருந்தாரு. இந்தியன் டீமோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்னஸ் தெரிஞ்சது. அண்ட் ஷோகிப் பஷீர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல போலிங் போட்டாரு. 5 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருந்தாரு. பட் இந்திய அணியால கம்பேக் கொடுக்க முடிஞ்சது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ் ஜோரல் மற்றும் குல்தீப் யாதவோட பார்ட்னர்ஷிப் தான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடினாங்க. கிட்டத்தட்ட 150 பிளஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு லீடு இருந்தது. பட் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடை 46 ரன்ஸுக்கு குறைச்சாங்க. அதன் மூலயமா தான் பாத்தீங்கன்னா இந்தியன் அணினால ஒரு கம்பேக் கொடுக்க முடிஞ்சது. 46 ரன்ஸ் லீட் இருந்தாலுமே இங்கிலாந்து அணி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸா பாத்தீங்கன்னா நம்ம ரவி அஸ்வின் பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாரு. அண்ட் அஸ்வின் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல 5-4 எடுத்திருந்தாரு. கொஞ்சம் ஜாக் ராலி பாத்தீங்கன்னா நல்லா ஆடினார் மாதிரி இருந்தது. பட் அவரோட விக்கெட்டை குல்தீப் யாதவ் விட்டாரு. அண்ட் லைன் ஆஃப் விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸா போயிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதன் காரணமாக இங்கிலாந்து அணினால பாத்தீங்கன்னா 145 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது. 192 ரன்ஸ் அடிச்சா வெற்றி ஒன்றை இலக்கோட வந்த இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா இனிஷியலி டே 3 எண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடினாங்க. 8 ஓவர்ஸ்ல கிட்டத்தட்ட 40 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாங்க. டே 4 ஸ்டார்டிங்லயும் பாத்தீங்கன்னா இந்திய அணி ரொம்பவே நல்லா ஆடினாங்க. பட் SSV ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா போயிரும். அண்ட் 76 ரன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையா இருக்கும். பட் துருவ் ஜோரல் மற்றும் சுப்மன் கில்லோட பார்ட்னர்ஷிப் காரணமாக பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் இந்த மேட்சை ஜெயிக்க முடிஞ்சது. இந்த மேட்சை ஜெயிச்சது மூலயமா இந்தியன் டீம் இந்த சீரீஸையும் பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. சோ கைஸ், லாங் டைம்க்கு அப்புறம் இங்கிலாந்து விசஸ் இந்தியா சீரீஸ் ரொம்பவே நல்லா இந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.